ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொளக்கிடந்தது இல். இதன் பொருள் என்னவென்றால், ஒற்றரால் நாட்டின் நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துணராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை. அன்பு இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சிஎம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஹாபி ஒன்று வச்சிருக்காரு. எல்லா மேடையிலையும் போய் என்ன பேசுறது, 85%, 86%, 90% எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டோம்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு மக்கள் கடுப்பாகிறதை கவனிச்சு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம், எப்படியும் மேடைக்கு போட்டு போய் தான் ஆகணும், மேடையே பேசி தான் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மேடையும் ஒவ்வொரு மாவட்ட தலைவரோ இல்லை ஒரு அமைச்சரோ ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பத்தி பெருமையா பேசிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். இந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. என்னத்த பெருமையா பேசுறது, இவங்க அருமை பெருமையெல்லாம் பேசினா இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, டேய் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லு சார், ஒரு கே 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 வேணாண்டா நானே பேசிக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் அமைச்சர்களோட செயல்பாடு இருக்கு. அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அவர்கள்லாம் எனக்கு தூக்கமே போய்விட்டது, இனிமேல் இவர்களை பத்தி என்ன பெருமையா பேசுறது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் சிஎம்ஏ வச்சிருக்காங்க நம்ம அமைச்சர்கள். சரி ஏதாவது ஒன்று உருட்டி விடுவோம் அப்படின்னு தான் அவர் பேசுறதெல்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம யாரை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் அமைச்சர் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பொய் அமைச்சரை பற்றி தான். எனி கெஸஸ், அவரே தாங்க நம்ம பால்வளத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்களுக்கு. எது ஜிஎஸ்டியில் இருக்குது, எது ஜிஎஸ்டியில் இல்லை, ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு நபர் கொண்டு போய் அமைச்சராக உட்கார வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, என்டையர் திமுகவுக்கும் பாதிப்புன்னு தெரிஞ்சும் நம்ம சிஎம்ஓட மனசு பாருங்களேன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாமு நாசர் அவர்கள் அமைச்சராக வந்ததுக்கப்புறம் பால் பிஸ்னஸ் அமோகமாக போய்கிட்டு இருக்கு. யாருக்கு யாருக்கோ, ஆனால் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கார். போன தீபாவளிக்கு, அதாவது அதிமுக இருக்கும்போது தீபாவளிக்கு என்ன பிஸ்னஸ் ஆவின் பண்ணிச்சோ அதை விட பயங்கரமாக இப்போ பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், பார்த்தீங்கன்னா 55 கோடி அவங்க இருக்கும்போது பண்ணாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 116 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், விலையை எத்தனை அப்படி தான் ஆகும், விலைய பாட்டில் நீங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டிங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாருன்னா, சார் ஸ்வீட்டை வெளியே கொடுக்க போகிறாங்க, ஸ்வீட்டை வந்து உள்ளுக்குள்ளேயே கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுத்தது அண்ணாமலை அவர்கள் தான். ஸோ பாதி அந்த ஸ்வீட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்லை, செஞ்சது இவர் தான் ஒத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே இந்த பிஸ்னஸுக்கு யார் காரணம்னு தெரிய வரும். அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் இவ்வளோ பெரிய பொய்யை ஓப்பனாக எப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரியல, மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவர் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் பால் விலையை குறைச்சிட்டார் சார், ரொம்ப சூப்பராக இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சார், இந்தியாவிலேயே பெஸ்ட்டு சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். இதை மட்டும் எல்லா ஸ்டேஜ்னு சொல்லிடுவார், எல்லாரும் சொல்கிறாங்க நான் தான் பெஸ்ட்டு சிஎம்னு, மறந்துடாதீங்கப்பா நான் தான் பெஸ்ட்டு சிஎம் அப்படிங்கிற மாதிரி நான் தினமரை சின்னத்துக்கு போட்டு போட்டுருங்கிற மாதிரி, நான் தான் பெஸ்ட்டு சிஎம், நான் தான் பெஸ்ட்டு சிஎம்னு இவர் இவரை பற்றியே பெருமையாக பேசிக்கிறாரு. இவரோட பையன் அது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முரசரியில் ஒரு பொசிஷனில் இருக்கார். யார், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கத்து சேகுவாரா இப்போ அமைச்சராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து முரசொலியில் அவரை பற்றியே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இவர் தான் வந்துட்டு இதய வாரிசான், தமிழ்நாட்டின் இதய வாரிசு. யார் சொன்னால், நாங்களே சொன்னி நாங்களே பேப்பரை போட்டு நாங்களே பப்ளிஷ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி, நம்பர் ஒன் சிஎம் நான் தான், என் பையன் தான் இதய வாரிசு, எல்லாமே நாங்கள் தான், நாங்கள்லாம் நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் இவங்களே பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு நபர் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு, அது எந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஏப்பா நான் முன்னாலே அவனுக்கு பேரில் பயங்கர காண்டில் இருக்கிறேன், நீ யாரையும் நீ எதுனா குழப்பாதப்பா கம்முன்னு இருப்பான். காண்டா இந்தியாவில் 28 மாநில 8 யூனியன் பிரதேசம், ஆனால் எல்லா மாநிலத்துக்காரனும் நாம் இந்தியர்களும் சொல்லுவோம், எல்லா மாநிலத்திலையும், ஆனால் தமிழ்நாடு மட்டும் நாம் இந்தியர்களும் சொல்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தாய்மொழி தமிழுக்கு நாய்மொழி இந்தியான்னு சொல்லி தமிழ்நாடை கெடுத்து குட்டிச்சு அவராக 2 கோடி பேருக்கு பேங்க், ரயில்வே, ராணுவம், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலையும் வேலை கிடைச்சிருக்கோம், எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி திரும்ப அதே சொல்லி நிற்கிறான். ஏன்னா நான் ஜெயலலிதா வீட்டுக்கு பக்கத்து வீடு சீங்காரம் தெருவில், இந்த கருணாநிதியை பற்றி அவங்க, அதாவது அதெல்லாம் நாம் என்ன சொல்கிறது, அவங்க வீட்டுக்கு 11:40 வந்து 2:40 வரைக்கும் இந்த கருணாநிதிட்டு போனதால் தான் பிரச்சனையே வந்துருது, அண்ணா திமுகன்றது தான் பிரிஞ்சுது. என்ன அவன் என்னால் அவனாவது இவனை 1-2 76 பிடிச்சி போனாங்க, என்ன 13-2 76 பிடிச்சி போய் 12 கோடி ரூபாய் செலவு, 12 அன்னைக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணி என் சொத்தை இருந்தேன், 40 வெங்கடான் ரோடில் என் இடம் வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு பாரு. அது அந்த என்ன அது மாதிரி நான் என்ன சொல்கிறது அவங்கள பற்றி, தான் நாம் இந்தியர்கள்னு சொல்லாத அளவுக்கு நம்மளை முட்டை ஆக்கிட்டவனுங்க பேசி என்ன பிரயோசனம். ஏப்பா அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜனநாயகம்னா, நாட்டில் ஜனநாயகம்னா எப்படிப்பட்ட கொம்பு இவனாக இருந்தாலும் சரி, ஒரே தடவை தான் இருக்கலாம், ஒரு தடவை இருக்கலாம் ஜனநாயகத்தில், 5 வருஷம் ஓட்டுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா எல்லா பேப்பர்காரன் டிவிக்காரன் வந்தானா அதை பற்றி விளக்கம் சொல்லுவேன். ஓட்டுனா என்ன, ஓட்டு வாங்கினுக்கு என்ன வேலை, எவனாவது ஒருத்தர் அந்த வேலையை செய்யறானா, ஒரு நாள் அதுக்குரிய வேலை செய்யறானா, ஒரு நாள் பேர் என்ன டக்குன்னு வரல,
எம்பி 5% லஞ்சம் வாங்குறான்னு சொல்லிட்டு டிவியில போட்டான். அதனால அவன் அன்னைக்கே என்ன பண்ணிடுறான், 5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குறாங்க, இப்ப வாங்க கொள்ளடிக்கிறாங்க தெரியுமா அவங்க? 5% 10% வேலையே செய்ய நம்ம காசு. சரி, நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோமே, அவன் படு தூங்கிட போறாங்க, எல்லாம் எஞ்சி போயிட போறாங்க அப்படிங்கனால அடுத்தது நம்ம பால்வளத்துறை அமைச்சரை பத்தியும் கொஞ்சம் பேசுறாரு. நாம மட்டும் நல்லா செயல்பட்டா போடாது, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நல்லா செயல்பட்டாதான் நம்ம இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்டேட் ஆக முடியும். இதுல கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம், இல்ல டெவலப்மெண்ட் 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 அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ திரு சாமு நாசர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பால் விலையெல்லாம் குறைச்சிட்டாங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாம அந்த பொய்ய சொல்றாரு. நம்முடைய நாசர் அவர்கள் இன்றைக்கு பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பாராட்டக்கூடிய அளவிற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வந்த உடனே பால் விலை குறைஞ்சிச்சு, அவர் வந்த உடனே பால் விலை குறைஞ்சிச்சு, அவர் வந்த உடனே பால் விலை குறைஞ்சிச்சு. அதுவே எவ்வளவு பெரிய மக்களுக்கு ஒரு சாதகமான சூழல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது பால் விலை குறைந்த காரணத்தினால இதன் மூலம் இன்னைக்கு 420,000 பால் உற்பத்தியாளர்கள் அதனால் இன்றைக்கு பயன் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆவினின் புதிய பால் பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட்டதும் இவர் அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான். தீபாவளியின் போது நெல் நெய் விற்பனை அதிகமானது, புதிய இனிப்பு வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு, 12 விதமான கேக் வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி தீபாவளியின் போது 55 கோடி ரூபாய்க்கு தான் விற்பனை நடந்துச்சு. ஆனால் கடந்த ஆண்டு நம்முடைய ஆட்சியில 85 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகி இருக்கிறது என்றால் இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த தீபாவளியின் போது 116 கோடி ரூபாயாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக கடந்த ஆட்சியை விட பால் பொருட்கள் விற்பனை போது பல மடங்கு அதிகமாகி இருக்கு. இவை அனைத்துக்கும் ஏதோ நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் மட்டும் காரணம் அல்ல, இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நாசரும் ஒரு காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எப்படிதான் இப்படி போய் சொல்றாங்கன்னு தெரியல. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரேட்டு கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 3 தபா ரேட் ஏற்றிருக்காங்க சார். இந்த கீயோட விலையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நெய்யோட விலை 22% ஏற்றிருக்காங்க, வெண்ணையோட விலை ஏற்றிருக்காங்கயா, வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி வெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெண்ணையோட விலையை ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து இவர் ரொம்ப சூப்பராக செயல்படுறாரு ஆஹா ஓஹோன்னு இருக்காருன்னு பேசினா மக்கள் ஏற்றுப்பாங்களா? அவையமே செம்ம கடுப்புல இருக்கான். ஆரஞ்சு பாக்கெட் ரேட் ஏற்றிட்டீங்க, சத்துள்ள பால் கிடைக்க மாட்டேங்குது, பால் பாக்கெட் டிமாண்ட் சரியில்லை, இதுக்கு முன்னாடி பால் பாக்கெட்டில் உள்ள என்னென்னமோ கடந்துச்சுன்னு பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, இல்லை அதெல்லாம் வந்து ஒரு பாக்கெட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து இவங்க பேசியிருந்தாங்க. ஸோ நிறைய குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டே இப்படி புகழ்ந்து பேசினா அப்போ இவங்களோட வளர்ச்சி மாடல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப பேசணும்னா மக்கள் கடுப்பாயிருவாங்கன்னு தெரிஞ்சு வேற ஒரு பர்சனல் கதை. இந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எவனுக்காக தேவையா இல்லை யாருக்காவது ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு விடுவோம் யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு. இதே மாதிரி தான் வந்து துரைமுருகன் அவர்கள் ஒரு கதையை சொன்னார். ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேளுங்க. இதில் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நான் டூரிங் ரொம்ப போய்கிட்டு இருப்பேன். டூரிங்னா சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இப்போ ரீசெண்டாக ஸ்டெர்லிங் ரோடு பக்கம் போயிட்டு வந்தேன்னு, அந்த மாதிரி டூரிங்காக என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல, பட் ஏதோ டூரிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து கூட போகிற ஆட்களில் வந்து 2-3 பேரில் வந்து நாசர் அவர்களும் கூடவே போவார். நாசர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா கூட போகும்போது படுத்து தூங்கிடுவார். அவருக்கு வந்து சைலண்டான இடம், கொஞ்சம் காத்து கீத்து வந்துருச்சுன்னா நல்லா தூங்கிடுவார் போல. அவர் தூங்கிடுவார். அப்போ இவர் கேட்பாராம், ஏப்பா எனக்கு பாதுகாப்பு வந்து நீ தூங்குறியே இதெல்லாம் நியாயமானு கேட்கறனால தூங்காமல் இருக்கிறதுக்கு இவர் மாத்திரை போட்டு வந்துட்டு மறுபடி தூங்கிடுவாராம். எப்படி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து திமுகவுக்குள்ளே தான் பயங்கரமாக இருக்கும். துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கதை சொன்னார். கலைஞர்கள் வந்து என்ன அப்புறம் மற்றவங்களெல்லாம் கூட கூட்டு போகும்போது நாங்களாம் நல்லா தூங்கிடுவோம், அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருப்பாருன்னு. ஸோ அந்த ஃபேமிலியில் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. யாருக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்கள பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை வெளியே தெரிஞ்சால் அடுத்த பதவி கிடைக்காது. ஆகையினால மருந்து போட்டு இவங்க வந்து தூங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டியும் தூங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ எங்கேஜிங்கான ஒரு லீடராக அவர் இருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திரு அண்ணாமலை அவர்களை கொண்டு போய் காட்டுறேன். யாராவது திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அவர் பக்கத்தில் படுத்து இப்படி தூங்குவாங்களா? அந்த மாதிரி நடக்குமா? அதுதான் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதுதான் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்க்கும் டைனாமிக் பாலிடிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அவங்க முழிச்சிருக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு எப்படியா விடியல் வரும் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்களாகி நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். ஸோ இந்த நிலமையில் போய்கிட்டு இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ணாத இந்த பால்வளத்துறை அமைச்சரே வந்து சூப்பராக பண்ணுறாரு, டார்கெட் வேறு லெவல் அச்சீவ் பண்ணுறாரு. நாளைக்கு சாராய அமைச்சரும் வந்து டார்கெட்டை மின்னிட்டாரு, இபி கலெக்ஷனை வந்து பயங்கரமாக கொண்டு வந்துட்டாரு, சூப்பராக வந்து கலெக்ஷன் பண்ணிட்டாரு, அதனால் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் எந்த விதம் அதிசயமும் கிடையாது அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படியே அங்கிருந்து வடபழனிக்கு போவாங்க.
வடபணியில் நடந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லுவோம். நம்ம எப்பவுமே இந்த அறநிலைத்துறையா அறம் இல்லாத துறையா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பும்போது பல பேர் சொல்லுவாங்க, சார் யாருமே எதுவுமே பண்ண முடியலையே சார் இந்த துறையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நாள் ஒரு நீதிபதி, ஒரே ஒரு நாள் ஒரு நீதிபதி தான் யாருன்னு காட்டாமல் அந்த கோயிலுக்கு போகும்போது அனுபவித்த ஒரு விஷயம். அப்படிங்க ஒரு நீதிபதி தன் குடும்பத்தோட அவர் நீதிபதினு வெளியே காட்டிக்காமல் சாதாரண மனுஷன் மேலே போகும்போது அவர் பார்த்து டிஸ்கவர் பண்ணக்கூடிய விஷயம். ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள், அவர் மண்மிகு நீதியரசர், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வடபழனி கோயிலுக்கு போகிறார். வடபழனி கோயிலுக்கு போகும்போது அங்கே டிக்கெட் இருக்கும், 5 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, அந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்கும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வேறு கலரில் கொடுப்பாங்க. ஸோ அந்த கலரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது விஐபி தரிசனா இல்லை ஸ்பெஷல் தரிசனா இல்லை சாதா ஸ்பெஷலாக இல்லை ஸ்பெஷல் சாதாவா அப்படின்லாம் தெரிஞ்சிடும். அப்போ 3 50 ரூபா டிக்கெட்டுக்கு பதிலாக 2 50 ரூபா ஒரு 5 ரூபா டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 ரூபா டிக்கெட் அப்போ மொத்தம் 45 ரூபா இவருக்கு திருப்பி கொடுக்கணும், அது கொடுக்கல. 3 50 ரூபா டிக்கெட் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க திருப்பி கேட்டப்போ இது என்ன 50 ரூபா டிக்கெட் நீ கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறமா உஷாராய் அந்த ரேவதின்னு அந்த லேடி அவங்க வந்து திருப்பி அந்த டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நமக்கு மட்டும் நடக்குதா எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செக் பண்ணும்போது இதே மாதிரி மற்றவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய செயலர், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு முல்லை அவர்கள், அவர்கிட்ட போய் இதை சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சச்சரவாய் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு வாய் தகராறே நடந்திருக்கு. இப்போ இவர் வந்துட்டு ஊழியர்கள் வந்து என்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. யார் இந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ், இதுதான் நாம் எப்பவுமே சொல்லுவோம், இவங்க வந்து சாதாரண ஊழியர்கள் ஆனால் அந்த கோயிலே கட்டின பரம்பரை மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்க அதிகாரிகள் அவ்வளோ ஒரு அதிகாரம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஈவோ வரும், ஐயோ ஈவோ வராது, ஈவோ தானே வராரு, அதுக்கு என்ன இப்போ ஈவோ வராரு, ஈவோ வராரு, ஜேசி வராரு, ஏசி வராரு, எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்டு, அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுப்பாங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம். நம்ம உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பேச மாதிரிங்கிறது இல்லை, நம்ம சாதாரண பக்தர்கள் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துட்டு போகிறதுங்க. ஆனால் இவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு புகார் அளிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு மெக்கானிசமும் ப்ராப்பராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் ஃபோன் பண்ணிவிட்டு தன்னோட அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த போலீஸை கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒரு படத்தில் வந்து இந்த வடிவில் இருக்கிற என்ன இது மண்டை பத்திரம் அப்படின்பாரு, ஆமாம் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன், நீ யாரு, நான் தான் உலகத்தோட டிஐஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா மன்னித்துருங்க ஐயா தெரியாமல் பேசிட்டு ஐயா அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே கிளியாகி போச்சு. ஆஹா ஹைகோர்ட் ஜட்ஜா, இது தெரியாமல் கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமே, வணக்கம்யா வணக்கம்யா, என்ன சொல்லுங்களோ சொல்லுங்கள் சார், இந்த பொங்கலும் புளியோதரையும் கொண்டு வரோம் சார் அப்படின்னு பயங்கர பம்பு பம்பியிருக்காங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீதியரசர் ஒரு இடத்துல போய் ஒரு சின்ன ரேண்டம் செக் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் காலங்காலமாக சொல்கிறோம், லாட் ஆஃப் மிஸ் அப்ரோப்ரியேஷன், லாட் ஆஃப் மிஸ் ஹேண்ட்லிங் நடக்குது. நீதிமன்றங்களை நீங்கள் போனீங்கன்னா இந்த ஹெச்ஆர்எம்சிக்கு அகேன்ஸ்ட் அவ்வளோ கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் யாராவது இந்த கோயில் மேட்டரில் பேசினா அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்எம்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து ஒரு லேடி வந்து அவர் செருப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவ்வளோ அடிமைத்தனம் இருக்காங்க. ஸோ இந்த சுரண்டி திங்கக்கூடிய இந்த இந்த ஹெச்ஆர்என்சி மேலே ஸ்ட்ரிக்டஸ்டான ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முல்லைங்கிறவர் 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 9 இந்த கேஸோட மேல் விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்பவே முக்கியமான விஷயம், எல்லா நீதிபதிகளும் இந்த மாதிரி தெரியாமல் போனோம். நீங்கள் வந்து யாருன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா பயங்கர ராஜமரியாதை இருக்கும், ராஜ உபச்சாரம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், அது ஓகே, ஆனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஸோ மாண்புமிகு நீதியரசர் பண்ண இந்த விஷயம் ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் எல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. அதே போல் மாண்புமிகு நீதியரசருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். தானே அவர் நினச்சிருந்தா அவர் யோ நான் யாரும் தெரியுமா, இப்போ இருக்கக்கூடிய சுல்லா சிண்டு இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலே ட்ரூலி ரெப்ரசன்டிங் ஹிஸ் ஸ்டேச்சர் அண்ட் போஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 50 ரூபா கொடுத்து காசை கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காரு. இங்கே ஊருக்குள்ளே டிக்கெட் வாங்காதனால தான் பல பிரச்சனை இருக்குது. ஸோ டிக்கெட்டை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அந்த சிம்பிளிசிட்டி தான் அவருக்கு இந்த விஷயத்தை காட்டியிருக்கு. அதுதான் வந்து கடவுள் அவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. ஸோ இதை தாண்டி இந்த மாதிரி எல்லாரும் பல முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த காணொலி வாயிலாக நம்ம வச்சுக்கிறோம். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிக்கெட் எடுக்காத பசங்களாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து பவரில் வராங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் மக்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்படியே அங்கேருந்து இந்த அன்னூர் கோயம்புத்தூரில் நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக திரு அண்ணாமலை அவர்கள் போய் அங்கே ஒரு அழுத்தம் போட்டதுனால இந்த திமுக அரசு என்ன சொல்லிடுச்சுன்னா, விவசாய நிலங்கள்லாம் நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதற்கு என்ன ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அண்ணாமலை அவர்களோட கான்ட்ரிபியூஷனை பற்றி அப்படின்னு கொஞ்சம் பார்த்து வருவோம். இப்போ வந்து அண்ணாமலை வந்து சொல்லிட்டு போன அவர் சொன்னதுனால எங்களுக்கு நல்ல முழு நம்பிக்கையோடு இருந்தோம், அந்த நம்பிக்கையோட ஆதரவு கிடைச்சிருக்குங்க. அவர் கொடுத்த ஒரு டார்ச்சில் தான் இப்போ இந்த இதை கையகப்படுத்துறத கொஞ்சம் விட்டுருக்காங்க. எங்களுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணாருங்க, இங்கேயே வந்தாருங்க, 6 ஊராட்சிங்க இப்போ
கரசங்கப்பள்ளி இப்படி ஆறு ஊராட்சியும் வந்து அவரு எல்லா பக்கம் வந்தாருங்க. பரவாயில்லைங்க, போன டைம் சொன்னாரு அதே மாதிரி அதை அதோட கைவிட்டாங்க. இப்ப வந்து சொல்லிக்கிறாரு அதுக்கு இப்ப வந்து நாங்க இங்க நிலத்தை எடுக்கல, விவசாய அனுமதி இல்லாத எடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம், அண்ணாமலையா ராஜா எங்களை காப்பாத்து வாங்கிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இருக்கிறோம். இப்போ இதுக்கு எல்லா கட்சியும் வருங்க, ஆதரவு கொடுக்கறாங்க வரங்க. அண்ணாமலை அவர்கள் பத்து நாள் முன்னாடி கூட நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லியிருப்பாருங்க, எங்களுக்கு அதே பெரிய பலங்க. அது இல்லாம நம்பிக்கை கொடுத்தாரு, நீங்க தைரியமா போராடுங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு கடைசி வரைக்கும், நான் வருவேன் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்ப வந்து மறு அண்ணாமலை சார்ல இருந்து எல்லாம் பண்ணி போராட்டம் பண்ணி அவர் உண்ணாவிரதம் இருக்கிறோம் நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு சொன்னங்காட்டி திடீர்னு இப்ப வந்து நாங்க தொழில் பேட்டை வந்து தனியார் நிலத்தை எடுக்க மாட்டோம், எங்க கம்பெனி நிலத்தை மட்டும் எடுக்கிறேன்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இது வந்து நன்றி வந்துங்க, நம்ம அண்ணாமலை தெரிவிக்கணுங்க. அப்படியே அங்கிருந்து பார்டர் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய கேரளாவுக்கு நமக்கு போவோம். கேரளால 19th December 2021 கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லவர் சில வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆட்கள்னால கொல்லப்பட்டிருக்கார். அவர் வந்து ஒரு பிஜேபி நிர்வாகியாக இருந்தார், ஒரு காரியக்கர்த்தாவாக இருந்தார், ஆர்எஸ்எஸில் ரொம்ப இணக்கமாக பயணித்தார். ஸோ பி எல் சந்தோஷ் அவர்கள், ஜே பி நட்டா அவர்கள், தமிழ்நாடு பாஜக எல்லாருமே வந்து அதுக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் மட்டும் தெரிவிக்காமல் ரொம்ப சப்போர்ட்லாம் தெரிவிச்சிருந்தார். இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி பாஜக காரங்கெல்லாம் சேர்த்து 20 லட்ச ரூபா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட ஃபேமிலிக்கு, ரஞ்சித் ஸ்ரீனிவாசோட ஃபேமிலிக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திரு சுரேந்திரன் அவர்கள், அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு பிஜேபி சீஃபோ, அதே போல் கேரளாவோட பிஜேபி சீஃப் திரு சுரேந்திரன் அவர்கள், அவர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. தேவையான விஷயங்கள் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னு கேரளா தரப்புலேருந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கேரளா வந்து இந்தியாவில் எல்லா பிஜேபி யூனிட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு மாரல் ஸ்ட்ரென்த். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு தாக்குதல் அங்கே நடக்குது, அந்த அளவுக்கு அட்டாக் அங்கே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் அ ரோல் மாடல் டு மெனி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கேரளா வெஸ்ட் பெங்கால்லாம் ரொம்பவே டஃப்பான விஷயம். அங்கே வந்து எப்போ பாஜக வின் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ இந்தியா லெவலில் கம்ப்ளீட்டாக சாஃப்ரனைஸ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்படியே மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரும் தொழில் திருமாவளவன் அவர்கள், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னையா நீங்கள் என்ன சும்மா சும்மா இதே பேசிகிட்டு இருக்கீங்க, உதயநிதியை வந்து மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க, என்ன பெரிய விஷயம், வாரிசு அரசியலா? அவர் வந்து ஒரே ஒரு மினிஸ்டராகவா இருக்காரு, 10 மினிஸ்டரில் 11வது மினிஸ்டராக இருக்காரு. எப்படி, அதாவது கொடுக்குற முட்டில் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் முட்டாக நாம தான் இருக்கணும், அப்போ தான் அவங்க திரும்பி பார்த்து ஏதாவது போடும்போது கரெக்டாக நமக்கு ஃபஸ்ட்டு வந்து விழும் அப்படிங்கிறதுனால இவர் பேசுகிறாரான்னு தெரியல. இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உதாரணங்களை பாருங்க. துரைமுருகன் இருக்கார், அவர் யார், ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கார். டிஆர் பாலு இருக்கார், அவர் வந்து பொருளாளராக இருக்கார். அப்போ அவங்களாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இது வந்து ரொம்பவே ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்வியை வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் இவரை எழுதி வச்சு பக்கத்துலேயே இவர் உட்காந்துக்கணும், ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு திரு தொழில் திருமாவளவன் அவர்கள்ட்டு பார்த்து கற்றுக்கலாம். ஏன் இதெல்லாம் ஒரு கேள்வியா, ஏன் ஒரு குடும்பத்திலேருந்து அந்த என்டையர் கட்சியும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு பவரை வச்சுருக்காங்க, அது தவறானது. இந்த கட்சி நடக்கிறதே அந்த குடும்பத்தை சர்வ் பண்ணுறது தான் அங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இல்லை நாங்கள் இந்த பதவி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், நாங்கள் ஜெனரல் செக்ரட்டரி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய வயசுப்பார், டிஆர் பாலு அவர்களோட வயசுப்பார், கீழே எந்த இளைஞர்களுக்கு நீங்கள் அமைச்சரவை பதவி கொடுத்துருக்கீங்க, பிடிஆரை பின்னாடி நிற்க வைக்கிறீங்க, பிடிஆர் அவர்களை பின்னாடி ஓரமாக நிற்கிற வச்சு இவரை வந்து 10வது இடத்துல நீங்கள் நிற்க வச்சுருக்கீங்க, அதாவது சிஎம் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்க, நிற்கலாம் வைக்கல, எப்படி பிரின்ஸை நிற்க வைக்கிறது? இந்த அளவுக்கு ஒரு மிஸ்ட்ரீட்மெண்ட் நடக்குது, அதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். அதை விட்டுவிட்டு இவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்காரு, அவர் ட்ரெஷராக இருக்காரு, அவர் குடும்பத்தில் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி கேட்கறது ஜனநாயகத்து மேலே இவர் வச்சிருக்க நம்பிக்கை தெரியுது. ஜனநாயகம்னு சொல்லக்கூடாதுல்ல. இதில் ஹைலைட்டு காமெடி என்னென்னா, திமுக மாதிரி ஒரு ஜனநாயக கட்சி இந்தியாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு தொழில் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் இந்தியாவை காப்பாற்றணும்னா அது யாரால் முடியும் அப்படின்னா, எங்கள் தங்க தளபதியால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திமுககாரெல்லாம் இந்த டவலை வாயில் வச்சு அழுகிறான். நம்மளை விட பயங்கரமாக கூறாடுறா, போகிற போக்க பார்த்தா கட்சியை கழிச்சிட்டு திமுகவில் சேர்ந்து பதவி கேட்டுருவார் போலயே அப்படிங்கிற அளவுக்கு திமுககாரங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூவியிருக்காரு திரு தொழில் திருமாவளவன் அவர்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 இப்போத்துலேருந்தே முட்டு கொடுக்க ஆரம்பித்தோம், அந்த ஒரு சீட்டை மட்டும் மறந்துடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்டைரக்டாக சொல்கிறார். அப்படி நீங்கள் கொடுக்கலைன்னா அங்கே கூட்டணி ரெடியாக இருக்குது, அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கு இது வந்து ஒரு அடித்தளம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை சொன்னார், இந்தியா ஃபுல்லாக தளபதி சுற்றுப்பயணம் எடுத்து இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு நாள் சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு வந்தாலே 4 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு, இதில் இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணமா? உங்கள் ஐடியா என்னென்னு தெரிஞ்சு வச்சு, ஆனால் இதெல்லாம் நல்லதுக்கில்ல தலைவரை. என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு அன்று இளவர் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததை கடுமையாக விமர்சிக்கிறார்கள்.
பத்தோடு ஒன்றாக ஒரு அமைச்சர் பதவி, அவ்வளவுதான். ஆனால் இந்த கட்சியிலே கலைஞருக்கு உத்தரத்துணையாக இருந்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் என்ன அந்த குடும்பத்தை சார்ந்தவரா? அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் இந்த கட்சியின் கழகத்தின் பொருளாளராக இருக்கிறார். அவர் என்ன கலைஞரின் குடும்பத்தை சார்ந்தவரா? இந்த கட்சியிலே ஜனநாயகம் இருக்கிறது, உட்கட்சி ஜனநாயகம் இருக்கிறது. அதனால் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் இன்றைக்கு பொருளாளராகவும் மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார்கள். ஜனநாயகம் தான், ஜனநாயக முறைப்படி இந்தியாவிலேயே உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் தேர்தலை நடத்தி முறைப்படி இந்த பொறுப்புகளில் நியமனம் செய்யப்படுவதை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்து வருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. திராவிட இயக்க அமைப்புகளும் இடதுசாரிகளும் பெரியாரிய சிந்தனையாளர்களும் ஒன்று சேர்ந்து இந்த சனாதன சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது. நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டை மட்டுமல்ல அகில இந்தியாவையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. இந்திய அளவில் அவர் பயணம் செய்ய வேண்டும், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும். 2024 ஆண்டு நடைபெறவிருக்கிற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார்களை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து தூக்கி எறிய வேண்டும். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்கிற பொறுப்போடு இந்தியாவையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அண்ணனின் தோள்களில் இருக்கிறது. உங்களை கலைஞர் மட்டும் அடையாளம் காட்டவில்லை, கலைஞரின் உற்ற தோழர் இனமான பேராசிரியரும் அடையாளம் காட்டியிருக்கிறார். உங்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள், அதனால் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களை நாங்கள் எங்கள் கூட்டணியின் தலைவராக ஏற்றுக்கொண்டு உங்களோடு கைகோர்த்து இந்த களத்தில் நிற்பதற்கு எப்போதும் உற்ற துணையாக. அப்படி அங்கிருந்து தேசிய அணிகள் ஒன்றும் பார்த்துருவோம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து தேசிய அளவில் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. தேசத்தை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லி காமெடியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பல காமெடிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிலை திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், முன்னாள் ஃபாரின் சர்வீஸ் டிப்ளமேட்டாக இருந்தார், சர்வீஸ் டிப்ளமேட்டாக இருந்தவர், இப்போ வந்து அமைச்சராக இருக்கார். அவர் வந்து இந்த பாராளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, சார் நாட்டுக்குள்ளே பல பேர் இந்த மீனவர்களையெல்லாம் திரும்பி கொண்டு வரதுக்கு காரணமே நாங்கள் தான், நாங்கள் இங்கேருந்து லெட்டர் போட்டதுனால தான் அவங்களாம் திரும்பி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சென்னையிலேருந்து எடுக்கக்கூடிய முடிவு இல்லை, டெல்லியில் இருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால தான் இதெல்லாம் நடக்குது, இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு இன்டைரக்டாக இங்கிருந்து உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த முரசல்யானுங்க அவங்களுக்கு ஒரு பதிலடியாக கொடுத்துருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரிப்ளை அப்படிம்பாங்க, போட்ட அடி மண்டையிலே விழுந்த மாதிரி தெரியணும், ஆனால் யார் அடித்தான்னு தெரியக்கூடாது, புரியுதுங்களா. அந்த மாதிரி இவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் லைட்டாக டீல் பண்ணி விட்டு வேலையை நாங்கள் தான் செய்கிறோம், நீ வேணால் அங்கேயும் ஸ்டிக்கர் ஒட்டி தொலை அப்படிங்கிற மாதிரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், பார்க்குறவங்களுக்கு யார் சொல்லியிருப்பாருன்னு புரிஞ்சுருக்கோம். அந்த ஃபேக்ட் இஸ் ஷோர் தட் இஃப் டுடே ஃபிஷர்மென் அப்ரிஹெண்டட் இன் ஸ்ரீலங்கா ஆர் பீங் ரிலீஸ்ட், லெட் அஸ் பி கிளியர், they are not released because somebody in Chennai is writing letters. They are released because somebody in Delhi is taking up the matter. So I would not like this. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதினெழுதியாக நம்ம என்ன சொல்ல வருவோம்னா, இந்த மாதிரி ஒரு அமைச்சர் பால் விலை ஏற்றியாச்சு, வெண்ணெய் விலை ஏற்றியாச்சு, நெய் விலை ஏற்றியாச்சு, அள்ளையிலே குத்துறாரு கூட இருக்கக்கூடிய நபரை, அந்த மாதிரி ஒரு அமைச்சரை புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அப்போ எந்த உலகத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கார்? உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியுதா, இல்லை பொம்மை மாதிரி எப்படியே கூட்டு வந்து பொம்மை மாதிரி எப்படியே கூட்டு போயிடுறாங்களா, நாட்டு நடப்பு அவருக்கு தெரியாமலே இருக்கா? அதாவது சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒரு நோவல் இருக்கும், டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்னு, நாடோடி மன்னன் மாதிரினு வச்சுக்கோங்களேன். உண்மை என்ன நடக்குதுன்னு தெரியாமலே அவர் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இது அவ்வளோ நல்லதில்லை அவருக்கும் கட்சிக்கும் மக்களுக்கும். ஆகையினால கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சு பேசுங்க முதலமைச்சரே அப்படிங்கிற கோரிக்கையோட உங்ககிட்ட விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க்கணம் பாரதம். ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.